இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். என்னுடைய முந்தைய பதிவை கேட்ட சகோதரர் ஒருவர் திருமணத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை துணைவரை கொலை செய்யும் பாதகம் அல்லது கொலை குற்றம் என்னும் முறியல் தடைக்கு விலக்கீடு கொடுக்கப்படுமா என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, சாதாரண சூழ்நிலையில் பாதகம் அல்லது கொலை குற்றம் என்ற முறியல் தடையிலிருந்து திரு தூதரக ஆட்சி பீடம் மட்டுமே விலக்கீடு அளிக்க முடியும். கொலை குற்றம் செய்தவர் மரண ஆபத்தில் இருக்கும் போது மறைமாவட்ட ஆய பங்கு குரு அல்லது திரு தொண்டர் அத்தகைய முறியல் தடையிலிருந்து விலக்கீடு கொடுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, திருமணத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடித்துவிட்ட நிலையில் பாதகம் அல்லது கொலை குற்றம் என்ற முறியல் தடை கண்டுபிடிக்கப்பட்டால், அந்த கொலை குற்றம் பகிரங்கமாக பிறருக்கு தெரிந்தால் மறைமாவட்ட ஆயரும், எவருக்கும் தெரியாது மறைவாக இருந்தால் பங்கு தந்தையும் அந்த முறியல் தடையிலிருந்து விலக்கீடு அளிக்கலாம். எனினும் இப்படிப்பட்ட முறியல் தடைக்கு விலக்கீடு அளிப்பது மற்றவர்களுக்கு துர்மாதிரிகையாக இருக்கும், அவரது கொலை குற்ற செயலை அங்கீகரிப்பது போன்றும் அமைந்துவிடும். எனவே இப்படிப்பட்ட பாதகம் அல்லது கொலை குற்றம் என்னும் முறியல் தடைக்கு விலக்கீடு அளிக்க மறுப்பும் தெரிவிக்கப்படும். மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.